குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 292 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடுத்து, குவைத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்த 3 பேர் மீது குவைத் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்து, குவைத்தில் நேற்று காலையில் நடந்த வாகன விபத்தில் இந்தியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது போல குவைத்தின் மிக முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்களுக்கு எதிரான பாதுகாப்பு சோதனையில் 292 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குவைத்தில் சட்டவிரோதமாக வசிப்பவர்களுக்கு எதிரான பாதுகாப்பு சோதனை தொடர்கின்றன. நேற்று மாலை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு சோதனையின் போது வெவ்வேறு தேசங்களைச் சேர்ந்த 292 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சால்மியா, ஃபர்வானியா, ஃபாகில், மஹபூலா மற்றும் மங்காப் ஆகிய இடங்களில் உள்ள 13 சட்டவிரோத வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் தடை செய்யப்பட்ட அல் ஹைசான் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடித்த 3 பேர் மீது குவைத் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மீன்பிடி படகில் 2 வெளிநாட்டவர்களும் குவைத் நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட மீன்பிடி காலத்தில் மீன்பிடிக்க பயன்படுத்தப்பட்ட வலைகள் மற்றும் மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த செய்தி, குவைத் கபத் பகுதியில் வைத்து நடந்த கார் விபத்தில் இந்திய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்திய கேரளா மாநிலம் திருவள்ளா அடுத்து வெண்பாலை பகுதியைச் சேர்ந்த டோமி தாமஸ், இவருக்கு வயது 46, நேற்று காலையில் நடந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். அடுத்த செய்தி, குவைத்தில் வேலைக்காக வந்து தொழில் சட்டத்தை மீறி ஸ்பான்சர் வீடுகளில் இருந்து வெளியேறி தலைமறைவாக வீட்டு பணியாளர்கள் மீது புகார் பதிவு செய்ய சகேல் செயலியில் புதிதாக ஆப்ஷனை சேர்த்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அடுத்த செய்தி, கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடல், திருப்பி விடப்படும் விமானங்கள். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தீவிர மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் சாலைகள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கியுள்ளனர். இந்நிலையில் தற்போது வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மிஸ்ஸாம் புயலின் காரணமாக நேற்று முதல் சென்னையில் பலத்த மழை பெய்து வருகிறது. மேலும் இந்த புயல் இன்று முற்பகல் தீவிர புயலாக மாறும் என்றும், இதனால் இன்று இரவு வரையிலும் சென்னையில் கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக இன்று முழுவதும் மூடப்படுவதாக விமான நிலையம் அறிவித்துள்ளது. நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூஸ் பார்த்துக்கிட்டுங்களேன், யூடியூப் ஷோ பண்ணுது. அதனால இது போல குவைத் செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.